எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்த சனிக்கிழமை இலங்கைக்கு ஏற்படவுள்ள பேராபத்து. இறுதி தீர்மானத்தை வெளியிட்டுள்ள ரஷ்யா. இலங்கையில் மே மாதம் வரை மின்வெட்டு நீடிக்கும். பிரபல தமிழ் உதைப்பந்தாட்ட வீரர் திடீரென உயிரிழப்பு. சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் ஜனாதிபதி கோரிக்கை. மக்கள் எதிர்நோக்கும் மோசமான நிலைமை காரணமாக எரிபொருள் விலைகள் தற்காலிகமாக அதிகரிக்கப்படாது என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஷமித கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது இருப்பு வைக்கப்பட்டுள்ள எரிபொருளின் அளவு அடுத்த ஒரு வாரத்திற்கு போதுமானதாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுமார் 35,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாகவும் டீசல் கப்பலொன்று நாளை வரவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2022 ஆண்டு மார்ச் மாதம் 5 தேதி இலங்கை முழுவதுமாக திவாலாகிவிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நிலை, அந்நிய செலவாணி கையிருப்பு, பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே இதுவரை தான் கூறியவை அனைத்தும் உண்மையாகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்ய நஷ்டத்தில் இயங்கும் பல அரசு நிறுவன தனியார் மயமாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாதிமிர் புதினின் இலக்குகளை எட்டும் வரை போர் தொடரும் என ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்ய மோதல் 3 நாளாக தீவிரமடைந்து வரும் நிலையில் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ரஷ்ய மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இந்நிலையில் இந்த அற்புதமான கட்டுப்பாடுகள் நிச்சயம் என்பதும் மாறாது. அமெரிக்காவுக்கு இது தெளிவாக தெரியும். அதிபர் புதின் நிர்ணயித்த இலக்குகள் அடையும் வரை போர் நடவடிக்கை தொடரும் என ரஷ்ய தேசிய பாதுகாப்பு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர பெலாரிஸில் பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு உக்ரைனுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அதனை உக்ரைன் மறுத்துள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வர உக்ரைன் மறுப்பு தெரிவித்ததினை தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த ரஷ்ய இராணுவம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நீர்மின் நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் போதிய அளவு மழை பெய்து நீர்த்தேக்கங்கள் நிரம்பும் வரையில் மின் விநியோக தடை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 3 மின் விநியோக துண்டிப்பை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்வெட்டு ஏற்படுத்தப்பட்டாலும் நேரம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை தற்போது மின் உற்பத்தி தேக்கங்களில் உள்ள நீர் இன்னும் 2 மாத்திரமே மின் உற்பத்திக்கு போதுமானதாக இருக்கும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க நாட்டுக்கு தெரிவித்தார். மே மாதத்தின் பின்னர் தென்மேற்கு பருவகால மழை கண்டி மின்தேக்கங்களை நிரம்ப போதுமானதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். அதற்கு முன்னதாக அந்த பகுதிகளில் சிறிது மழை பெய்தாலும் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்ய போதுமானதாக இல்லை. கடந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் பெய்த மழைக்காலத்தில் நாட்டில் மொத்த மின் உற்பத்தியில் 70% நீர்மின் நிலையங்களிலும் 28% அனல் மின் நிலையங்களிலும் 2% காற்றாலை மின் நிலையங்களிலும் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் வறட்சியின் காரணமாக நீர்மின் உற்பத்தி 20% அனல் மின் நிலையங்கள் 78% காற்றாலைகள் 2% குறைவடைந்துள்ளது. இருப்பினும் தேவையான அளவு எரிபொருள் கிடைத்தால் மாத்திரமே மின்வெட்டு மேற்கொள்ளப்படாது என மின்சாரத்தை துண்டிக்கும் சட்ட அதிகாரம் கொண்ட பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட அணியின் சிறந்த வீரர் டக்ஷன் புஸ்லாஸ் உயிரிழந்துள்ளார். மன்னாரியில் சேர்ந்த இவர் இன்று மாலித்தீவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடம்பராட்சி பதரி டைமண்ட்ஸ் விளையாட்டுக் கழக வீரரும் இலங்கை காட்பந்தாட்டு அணியின் வீரருமாகிய பியூசின் உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.
மக்களின் சுதந்திரம் மற்றும் அபிலாஷைகளை உறுதிப்படுத்தும் ஜனநாயக அமைப்பிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் அதில் கிடைக்கும் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என ஜனாதிபதி அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். மகாவலி ரன்பீம பத்திரம் வழங்கும் நிகழ்வு எம்பிளிப்பிட்டிய மகாவலி மைதானத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், நீச்சல்வாணி பற்றாக்குறை தற்போது நாடு எதிர்கொள்ளும் ஒரு பெரிய பிரச்சினை. கோவிட் தொற்று நோயால் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் மூலம் கிடைக்கும் அந்நிய செலவாணி இழப்புக்கு இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். முந்தைய அரசுகள் வாங்கிய கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும். இந்த பிரச்சினைகள் தாமோ அல்லது அரசாங்கத்தின் பிழையினால் ஏற்படவில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சவால்களை வெற்றி கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள், மக்கள் மற்றும் அரசாங்கம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவொரு பொறுப்பான தரப்பினருக்கும் இடையூறு விளைவிக்கும் வேலைநிறுத்தங்கள் மற்றும் பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுப்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்த சனிக்கிழமை இலங்கைக்கு ஏற்படவுள்ள பேராபத்து. இறுதி தீர்மானத்தை வெளியிட்டுள்ள ரஷ்யா. இலங்கையில் மே மாதம் வரை மின்வெட்டு நீடிக்கும். பிரபல தமிழ் உதைப்பந்தாட்ட வீரர் திடீரென உயிரிழப்பு. சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் ஜனாதிபதி கோரிக்கை.